அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இதைத்தான் வந்து வீடியோவாக போட்டுட்டு வந்துட்ருக்கேன். அந்த வகையில் கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்டிருந்த கேள்விகளில் ஒன்று, ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறப்போ வரக்கூடிய ரெண்டாவது லைன் லைட்டாக வர்றதை பற்றி நிறையா கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறப்போ ரெண்டாவது கோடு எந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட், அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடியது. அது வந்து திரும்ப எப்போ செக் பண்ணால் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரெக்னன்சி கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபர் ஃபாலோவர் ஒருத்தவங்களோட ப்ரெக்னன்சி கிட்டு தான். அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வீக்லி பாசிட்டிவாக இருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு பர்டிகுலர் டேட்டில் சொன்னேன், அவங்க திரும்பியும் செக் பண்ணப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ரெக்னன்சி கார்டு காட்ட போகிறேன். அதில் இந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியதுங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து சேரும். இப்போது உங்களுக்கு நாட்கள் தள்ளி போயிருச்சு, இல்லை வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட்டு எடுத்து பண்ண போகிறீங்க. இப்போது ப்ரெக்னன்சி கார்டில் நீங்கள் உங்களோட யூரின் ட்ராப்பை வந்து அந்த எஸ்ங்கிற இடத்துல வந்து ரெண்டு ட்ராப் போட்டுட்டிங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துடும். இப்போ சிங்கிற இடத்துல, அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோடு பிங்க் கலரில் டார்க்காக வரும். இது வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அந்த சிங்கிறது அந்த ஒரு கோடு கண்டிப்பாக வரும். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கோடு, அந்த டீங்கிறதுக்கு நேராக ஒரு கோடு வந்து நேரா வரணும். இப்படி நேரா டார்க்கா வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து பிரெக்னண்டா இருக்கீங்க, அது வந்து 100% பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இல்லை அந்த கோடு, ரெண்டாவது கோடு, அந்த டீங்கிற இடத்துல அந்த கோடு வந்து ரொம்ப லைட்டா வருது அப்படின்னா தான் அதை வந்து ஃபெயிண்ட் லைன் இல்லை வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, இது எந்த அளவுக்கு லைட்டாக இருக்கணும், எந்த மாதிரி லைட்டாக இருந்தால் அது வந்து வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட், அதாவது நான் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரெக்னன்சி கார்டு, இது தான் நான் சொன்னேன்ல, நம்ம யூடியூப் ஃபாலோவர் ஒருத்தவங்களோட ப்ரெக்னன்சி கார்டு தான் இது. இதில் பாருங்கள், சிங்கிறது வந்து நல்லா டார்க்காக இருக்குது, டீங்கிறது லைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அவங்க யூரின் ட்ராப்பை போட்ட ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி இருந்திருக்கு. முக்கியமாக நோட் பண்ணுங்கள், அந்த எஸ்ங்கிற இடத்துல அந்த யூரின் சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த யூரின் போட்டிருக்க இடம், அதில் பாருங்கள் இன்னும் மஞ்சள் கலரில் கொஞ்சம் யூரின் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா அது இன்னும் ஃபுல்லாக போய் முடிக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணிங்களோ அந்த கார்டை அப்படியே வச்சுருங்க, அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் திருப்பி அதை வந்து 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கணும். இப்போ இந்த கார்டை பாருங்கள், இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சி அளவுக்கு டார்க்காக இல்லை, ஆனாலும் முன்னே விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து கலர் அதிகமாகிட்டு வருது. இப்போ நீங்கள் இன்னும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதை வந்து டச் பண்ணாதீங்க, தூக்கி பார்க்காதீங்க, ஆட்டி பார்க்காதீங்க, அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் நல்லா போன 5 நிமிஷத்துக்கு விட இப்போ இன்னும் நல்லா அது கொஞ்சம் கலர் வந்து அதிகமாக வந்துருச்சு. ஆனால் சி அளவுக்கு இல்லை, பட் வந்து டீயில் வந்து ஓரளவுக்கு அந்த பிங்க் லைன் வந்து தெரியுது. இதுதான் கரெக்டான வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட். அதாவது அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையாவே இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் 50-80% அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நான் இவங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இவங்களோட ஓவலேஷன் டேட், இவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் வச்சு நான் ஒரு பர்டிகுலர் டேட்டில் சொன்னேன், அவங்கள வந்து திருப்பியும் வந்து டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 5 டேஸ் கழித்து திருப்பி யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணுறப்போ பாருங்கள், இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டார்க்காக வந்துடுச்சு. இதுதான் வந்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் கிட்டு. இப்போது இந்த ரெண்டு கிட்டையுமே பாருங்களேன், இந்த ரெண்டு ப்ரெக்னன்சி கார்டையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட்டு, சி அளவுக்கு டார்க்காக இருக்காது, ஆனாலும் இருந்தாலும் உங்களால் கண்ணில் வந்து லைட்டாக பார்க்க முடியும், ஒரு பிங்க் கலரில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், அடுத்து இருக்கக்கூடியது இதுதான் வந்து ஸ்ட்ராங்லி ப்ரெக்னன்சி பாசிட்டிவ், அதாவது அவங்க 100% ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரெண்டு டபுள் கோடு டார்க்காக பாசிட்டிவ் வந்து கிட்டு. இப்போது அடுத்து ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி கார்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சி வந்து நல்லா டார்க்காக இருக்குது, டீ வந்து பாருங்கள் அவ்வளோவா தெரியல. நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, லைட்டாக ஒரு பிங்க் கலர்லையாவது தெரியணும்னு பாருங்கள், இது அந்தளவுக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு நிழல் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு செக் பண்ண ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ப்ரெக்னன்சி கிட்டு தான், இது வந்து வீக்லி பாசிட்டிவ் கிட் கிடையாது.
உங்களுக்கு ஓரளவுக்கு பிங்க் கலரில் லைட்டாக வச்சு தெரியணும். ஆனால் அதோட நிழல் மாதிரி தான் 5 மினிட்ஸில் தெரியுதுன்னா அது நெகட்டிவ் கிட். நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம்னா, இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டோட்டலாக நீங்கள் யூரின் போட்டதுலேருந்து 15 மினிட்ஸ் கிட்டே வெயிட் பண்ணுங்கள். அந்த நிழல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக டார்க் ஆகிட்டே வருதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் போட்டதை விட அது இன்னும் வந்து கலர் கம்மி ஆயிடுச்சு, இப்போ இன்னும் ஒயிட் தெரியவே இல்லை அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ப்ரெக்னென்சி கிட்டு. அதாவது இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை போட்டுட்டீங்க, அதாவது அந்த யூரினை வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் போட்டுட்டிங்க, போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2வது கோடு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு, இது அது நிழல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் 15 மினிட்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் 15 மினிட்ஸ் கழித்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய 5 மினிட்ஸில் வந்து அது நம்மளால் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற வந்து சரியாக சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போது அந்த லைட் கலரில் இருக்கக்கூடியது வந்து நேரம் ஆக ஆக அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை அந்த நிழல் மாதிரி லைட்டாக ஒரு கூடு வந்து நேரம் ஆக ஆக அது வந்து அப்படியே மங்கிட்டே போகுது, அது தெரியவே இல்லை, வெள்ளை கலரில் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட், நீங்கள் இப்போதைக்கு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ ஏன் வந்து அந்த நிழல் மாதிரி தெரியுது அப்படிங்கிறது கூட நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்குது. சரி, நீங்கள் அந்த யூரினை போட்டு அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்னால கூட ஒரு சில பேத்துக்கு அது நிழல் மாதிரி 1 செகண்ட் 2 செகண்ட் காமிக்கும். ஆனால் வந்து பிங்க் கலரில் டார்க்கு கலரில் வர்றது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் அதனால தான் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா டார்க்காக வந்துடுச்சு, இல்லை கொஞ்சமாச்சும் அது டார்க்கை விட கம்மியாக ஒரு பிங்க் கலரில் தெரியுது அப்படின்னா அது வந்து ஃபெயிண்ட் லைன் இல்லை வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ரொம்ப மெயினான ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம் இருக்குது இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் டேட்டு மிஸ் ஆன ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்கு அப்புறம் தயவுசெய்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 22 நாட்கள்லேயோ இல்லை 24 நாட்கள்லேயோ தயவுசெய்து டெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட அந்த ப்ராசஸ் அப்போ தான் நடந்துகிட்ருக்கும், ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தான் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னெசரி ஸ்ட்ரெஸ் உண்டு போகணும், அந்த ஸ்ட்ரெஸ்னாலே உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் பீரியட் டேட் வந்து மிஸ் ஆகி ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இதே இது உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகிருக்குன்னா உங்கள் பீரியட் டேட் மிஸ் ஆன ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறமா செக் பண்ணுங்கள். இதே இது ரெகுலர் பீரியட்னா பீரியட் மிஸ் ஆன ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா செக் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.